இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேயர்கள் இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி சில நேயர்களும் சரி, தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் சில விஷயங்கள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இல்லாத தன்மையும், அதாவது மனைவியே கணவன் பார்த்தாலும் சரி, கணவனை மனைவி பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்யோன்யமே இல்லாத தன்மைகள் இருக்குங்க. இதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வெறும் நட்சத்திர பொருத்தங்களை மட்டும் வச்சுண்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுன்னு வரும்போது சில கணக்குகளும் உண்டு. அதே மாதிரி ஒரு குரு பகவானோட கணக்குகள் மட்டுமே பார்க்காம அதுக்கு மீறி நிறைய விஷயங்கள் உண்டுங்க. அதாவது இதெல்லாம் காம்பினேஷன் சார்ட்ஸ் தான் ஒரு ஜாதகத்தில். அப்போ இந்த அந்யோன்யத்தன்மைங்கிறது மார்னிங் லைஃப் எப்படி இருக்கோ, நைட் லைஃபும் நல்லா இருந்தால் தான் அந்த கல்யாண வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்குங்கிறது தான் சத்தியமான உண்மை. அப்போ இந்த ஜோதிடம்னு சொன்னால் அது என்னமோ ஒரு பயப்படுற மாதிரி சாமி சாமின்னு சொல்கிறது, அதல்ல. ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி வழிகாட்டுதலுக்கு அந்த வாழ்வியல் ரீதியாக உள்ள விஷயங்களுக்கு, பல விஷயங்களுக்கான விஷயங்கள் தான். இது ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறலாம். அப்போது அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கட்டப்பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ஜோதிடர் ஆகப்பட்டவர் சொல்லிடுவார். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்குவோம் மாறும். பட் அதெல்லாம் நான் பார்க்கலங்க, எங்களுக்குள்ளே அந்யோன்யமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களாக இருந்தீங்க, இரவு வாழ்க்கையே எங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாக இருக்கீங்க, இதனால் சில பேருக்கு குழந்தையே பிறக்காத தன்மை இருக்கும். அதே மாதிரி ஒரு வசீகரம் இல்லாத தன்மை இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, சேந்திரனும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவங்களுக்கு சில சிந்தனைகள் கூட வராத சிந்தனைகள் இருக்கும். அப்போ இது தாந்திரிக ரீதியாக இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து எளிமையாக நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி பண்ணும் பொழுது இது வந்து உங்களுக்கு வேலை செய்யும் நண்பர்களே. சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு தேவை என்னென்னா, நல்ல செக்காட்டின தேங்காய் எண்ணெய் வேணும். அப்போ செக்காட்டின தேங்காய் என்னென்னா, நான் ஒரு பேக்கேஜ் இதை பற்றிலாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பக்கத்தில் செக்காட்டின இது எத்தனையோ பேர் இருப்பாங்க, அதை நீங்களே தேங்காயை கொடுத்தோ கொப்பரையை கொடுத்தோ ஆட்டி எண்ணெய் ஆட்டி கொண்டு வந்துடணும். இதுவே வந்து ஒரு வகையான மாய்ஸ்சரைசர், ப்ளஸ் அதில் ஃபேட் கண்டென்ட்ங்கிறது ஜாஸ்தி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அப்போது அந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து வச்சுக்கணும். இந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த தேங்காய் எண்ணெய் வந்து கோல்டு ப்ரெஸ் மெத்தடில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது கூலிங் ப்ராசஸில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணணும், கதை கதைன்னு இதில் போட்டு அதை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து என்ன பண்ணணும்னா, நத்தைச்சூரின்னு சொல்லி கிடைக்கும். இது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா நத்தைச்சூரின்னு கிடைக்கும். அந்த நத்தைச்சூரியை எடுத்து வச்சுக்கிறதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளை வளர்ப்பான் எடுத்துக்கிறது. இந்த பிள்ளை வளர்ப்பான்னு சொல்கிறதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், வசம்பு தான் பிள்ளை வளர்ப்பான். அப்போ அந்த பிள்ளை வளர்ப்பானை எடுத்துக்கிறது, அந்த பிள்ளை வளர்ப்பானை எடுத்து நல்லா உரைக்கிறது, உரைச்சிட்டு அதை என்ன பண்ணணும், அந்த ஹீட் பண்ணுறதோடு சேர்த்து அதையும் போட்டுடணும். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி பொடின்னு கிடைக்கும், இல்லை கரிசலாங்கண்ணி இலைகள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை எடுத்து என்ன பண்ணணும், அதை நுணுக்கி அதை என்ன பண்ணுங்கன்னா, அந்த காய்ச்சக்கூடிய எண்ணெயில் அதையும் போட்டுடணும். இதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செம்பருத்தி இதோட இது இருக்கும், நம்ம பொடி இருக்கும், இல்லைன்னா செம்பருத்தி இதழ்கள் இருந்ததுன்னா அதை எடுத்து பொடியாக்கி இதையும் இதுக்குள்ளே நீங்கள் போட்டுடணும் நண்பர்களே. இதோட சேர்த்து முருங்கைக்கீரை, இந்த முருங்கைக்கீரைக்கு உள்ள தத்துவம் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. அப்போ உங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை இருக்கும் பட்சத்தில் அதை பொடியாக்கி அதையும் நீங்கள் போட்டலாம், இல்லை முருங்கை பொடியும் கிடைக்கும். முருங்கை பொடியும் போட்டு நல்லா வந்து கொதி கலனில் வச்சிடணும். கொதி கலன்னா அதை ஹீட் பண்ணிடணும். ஹீட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வைக்க வேண்டியது எதில் வைக்கணும்னா, வெள்ளி பாத்திரத்தில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ இது வந்து ஒருவேளை கணவனுக்கு அந்த மாதிரி சிந்தனையே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், வெள்ளி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அந்த ஹீட் பண்ணியிருக்கிறத ஃபில்டர் பண்ணிடணும். நல்லா கொதிச்சு விடும்போது அது ஒரு மாதிரி கலரே மாறும். மாறும்பொழுது அந்த ஹீட் ப்ராசஸில் எடுத்து ஒரு அளவு எடுத்து வச்சுக்கணும். இதை எடுத்து வச்சுட்டு ஒருவேளை மனைவிக்கு இந்த மாதிரி சிந்தனையே இல்லாமல் இருக்கிறாங்க, பட் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் அதோடய தாட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களா இருந்தால், இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, காப்பரில் எடுத்து அந்த காப்பரில் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் எடுத்து இதை நிரப்பி வச்சிடணுங்க. இதை நீங்கள் எடுத்துறது அமாவாசை பௌர்ணமி தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி இந்த நாட்கள்லையும். அதே மாதிரி குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே ஒரு தெய்வீகத்தோடு கொண்டு போகணும். நீங்கள் என்ன சில பேருக்கு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, தெய்வீகம்ன்றது வேற லௌகீகம்ங்கிறது வேறங்கிறத பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் பொழுது உங்களுடைய மார்னிங் லைஃபுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துக்கணும், உங்களோட கமர்ஷியல் லைஃபுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துக்கணும், உங்கள் இல்வாழ்க்கைக்குன்னு ஒரு நேரம் கொடுத்துக்கணும். சும்மா சதா சர்வகாலமும் அரஹரா சங்கரான்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து சாமியாராக போகக்கூடிய தத்துவங்கள் தான் கிடைக்குமே ஒழிஞ்சு, உங்கள் இல்லற வாழ்க்கையிலையும் சரி, அதே மாதிரி உங்களை போட்டியான உலகத்திலையும் சரி, ஜெயிக்க வச்சு உங்களுக்கு திடம் கொடுத்துறது தான் நம்மளுடைய நிகழ்ச்சி. அப்படிங்கும் பொழுது இதுக்கும் நீங்கள் ஒரு நீங்கள் நல்லா இருந்தால் தான் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நல்லாவும் இருக்கும்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த காலங்களில் இருக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையும் மனசார நினச்சிண்டு, குழந்தை வாரிசு வேணும்னாலும் சரி அன்யோன்யம் வேணும் சொல்றது இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு விநாயகருக்கு போகும்போது ஓம் கிளாம் கிளீம் கம்பதையே வர வரத மம தன தானிய ஸ்மிருத்தும் தேகி தேகி ஸ்வாகா. இது வந்து அதர்வண வேத ரீதியான பீஜ அக்ஷர மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து மனசுக்குள்ளே தான் சொல்லணுமே ஒழிஞ்சு வெளியே சொல்லக்கூடாது. இந்த மந்திரத்தை மனசார ஜபம் பண்ணிட்டு அந்த எண்ணெயை கையில் வச்சுட்டு ஜபம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு ஜபம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம்னு மனசார நினச்சிட்டு ஓம் புருஷ வசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் புருஷ வசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் தம்பதி வசிய சிவாய வசிய ஸ்வாஹா அப்படின்னு நினச்சிக்கணும். இல்லை உங்கள் கணவன் மனைவி இருக்கீங்க, மனைவி கணவன் நினச்சாலும் சரி மனைவி கணவன் நினச்சாலும் சரி அவங்கள மனசார உருவம் பண்ணிட்டு ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் மனசார சொல்லிண்டு, இந்த ஓம் சிவசிவோம்ன்றது சில பேர் சிவமந்திரம் நினச்சிக்கிறீங்க, சிவமந்திரம் கிடையாது. ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே வசி என்பது அன்புன்னு அர்த்தம். அப்படிங்கும் பொழுது சிவ 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 சிவனா எல்லா கோயிலும் பாருங்கள் சிவ சிவன்னு எழுதியிருக்கோம். அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா வசி வசின்னு வரும். இந்த வசியம் என்பது தப்பான சொல்லாக மாற்றப்பட்டது யாருனால, மாந்திரிகவாதிகள்னால. அப்படிங்கும் பொழுது வசியம் என்பது அன்புங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் போது ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் மனசார சொல்லிட்டு இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஜெனிட்டல் ஆர்கனுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் மேலே பேர் வந்து சுவாதிஷ்டானம்னு பேர். இதை தான் அந்த காலங்களில் சித்த மகாபுருஷர்கள் சக்கரங்கள்னு சொன்னாங்க. அந்த சக்கரங்களில் லீன் பண்ணி நீங்கள் படுத்துக்கணும், ரிலாக்ஸ்டாக படுத்துன்னு என்ன பண்ணணும், அந்த ஏரியாவுக்குள்ள ஹேர்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு தன்னை தானாகவே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதை எடுத்து வச்சுட்டு கிளாக் வைஸில் ஒரு 27 times, ஆன்டி கிளாக் வைஸில் 27 times அந்த ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுறணும். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சிடணும். இதை வந்து டெய்லி நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதை நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யங்கள் ஜாஸ்தியாகும். அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு அது உணர்வு ரீதியாக நீங்களே புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மூலிகை தாந்திரிகம், மகத்தாந்திரிகம், புறத்தாந்திரிகத்தை பற்றியும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நண்பர்களே. அதே மாதிரி பசு நெய் வேணும், காராம் பசு நெய்யாக இருந்தாலும் சரி நாட்டு பசு நெய் வேணும்னாலும் சரி, அது இலவசமாக கொடுக்குறதில்ல. நிறைய பேர் இலவசமாக கேட்குறீங்க, இலவசமாக நான் கொடுக்குறதில்ல. அது தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா 10 to 15 days வாங்கிக்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி தான் இந்த மாதிரி இந்த ஆயில் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி தாந்திரிக சம்மந்தமான எண்ணெய்கள் வேணும், இந்த மாதிரி பொருள்கள்லாம் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் என்கிட்ட நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், எல்லாருக்குமே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 6 months முன்னாடி சொன்ன மாதிரி தான், அது தேவைப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம், பஸ்பங்களும் வாங்கிக்கலாம். அந்த பஸ்பங்கள் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நட்சத்திர பஸ்பங்களும் வாங்கிக்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டர் இலவசமாக வாங்கிக்கலாம், பானலிங்கமும் இலவசமாக வாங்கிக்கலாம். திருச்சி சென்னை ஆஃபீஸில் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வெளியூர் வெளிநாடுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.